முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம்.
அப்புறம் கடல மடக்கி நீர குண்டு மதுரையில ஊற்றுவோம் காட்ராய்ட்ல பேசி முடிவு பண்ணியாச்சே ஒன்னு செய்கிறேன் கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுகிற பெரிய கான்ட்ராக்ட் அதையும் விட்டுருக்கலையே பேசி பார்த்துட்டுமே ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு இல்ல ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்கார தலையில விழுந்துருக்கே வச்சுங்க அனாவசியமான சண்டை வரும் வாரா அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர் ஆகாச பாலத்தை விட்டீங்க அதையும் ஆமா எங்க இவ்வளவு தூரம் என்னங்க இது உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை நான் உங்க டிரைவர் சரியா போயிடும் நல்ல காரியத்துக்கு வந்திருக்க கால்ல விழு அங்கடா சித்தப்பா எல்லாம் பைட்டாக அடிக்கிற ஒண்ணுமில்லாத்தான் உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இந்தியில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான் வேல் சித்தப்பா நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள அவர்தான் முடிவு பண்ணிருக்கேன் அதனாலதான் சேட்டையெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒண்ணுமில்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான் அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச ஒரு அடி ஆக்கிடுது அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன் ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் 500 இல்லடா 50,000 வேணாலும் கொடுக்கறேன் நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே நீங்க உருட்டா சரதா தேங்க் யூ சித்தப்பா அதான் அதான் எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க நான் வரேன் நீங்க எதுக்கு அங்கெல்லாம் ரொம்ப அதிகம் நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல ஆக்கினப்புற சொல்றோம் நீங்க வந்து தரந்தா போதும் வேண்டாப்பா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல செவ்வாய் கிழமையா இருக்கு அதனால உங்க டிஸ்கஷன் நாளைக்கு வச்சுக்கங்களே அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு ஏ நாளைக்குன்னா நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும் அந்த விவகாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம் நீங்க வேற உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க எம் பர்மிட்டே வாட நீ ஏன் பயப்படுற மூலியமா உங்க பர்மிட் வாங்க போறாங்க ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும் ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அத வாங்குவான் சுமார் சாமியார இந்த காலத்து பசங்க எல்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பாக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொய் சொய்ன்னு இழுத்து எடுத்து பாக்கலாம கிட்டக்க வச்சு அது மட்டும் இல்லம்மா சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால தட்டினா தலை வரைக்கிறப்ப எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம் ஏண்டா எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக பாவம் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா இந்த வயசுலயே உனக்கு பொம்பளை கேக்குதா ஏண்டா காவாட்டி பரதேசி உங்க அக்கா செத்தண்டைக்கே உன்ன வீட்டை விட்டு வரட்டிருக்கணும் நீ மச்சது இல்லடா பட்டிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா அபாண்ட இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் வெளியே போறா திருச்சு பசங்களா நீயே ஓடுற இப்ப ஏதோ சொன்னீங்களே யார சொன்னீங்க நான் ஏன் ஒன்ன சொல்றேன் அதுக்கு தான் வேற ஆள் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் இந்த கிரீண்ட போட்டோ கொடுத்தாச்சு இந்த மாமா மட்டும் தான் பாக்கி ஏமா உனக்கு என்ன பைத்தியமா காலையில நீ பாட்டு கார் எடுத்துட்டு போனே சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த இப்ப அதை கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒட்ட சொல்லியிருக்கிற இது என்ன வேலை அங்கதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம் இது ஒரு மனோ தத்துவத்தை போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்க தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்து இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ் வேற சொல்லிருக்கு பிரைஸா அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு கொடுமா நானும் ஒட்டுறேன் இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான் நான் கலந்துக்கலாமா நான் பொம்பளை இல்ல மாமா எங்க லேடிஸ் கிளப்ல ஒரு போட்டி வச்சிருக்கோம் ஒரு பொண்ணோட போட்டோவை தார் மாறா கிழிச்சு இந்த கவர்ல போட்டிருக்கோம் அது நீங்க சரியா ஒட்டினீங்கன்னா ஒரு பொண்ணோட முழு முகம் வரும் அவளுக்கு என்ன பேர் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு எழுதணும் அது கரெக்ட் எழுதுன உங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ் ஸ்பெண்டிங் பட் எனக்கு ஏமா இந்த வேலை நமக்கு ரொம்ப வேண்டிய உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன் அம்மா தாய்ப்புள்ளி 8 அடி பாஞ்சா புட்டிப்புள்ளி 16 அடி பாய் கரெக்ட் தானே கரெக்ட்
நீ சொல்ற உண்மையிலாம போயிடுமா அது எச்எம்டி வாட்சிங் வேற சொல்லிட்டே கொண்டா ட்ரை பண்றேன் ஆல் தி பெஸ்ட் மாமா வாட்சிங் தான் யூ வாட்ச் வாட் நதிங் டாக்டர் 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 எங்க என்ன சார் ஏன் இதயத்தை காணோம் காலையில குளிக்கும் போது இருந்துச்சு என்ன சொல்றீங்க பின் என்னம்மா ஏதோ போட்டோ கொடுத்து ஒட்ட சொன்னேன் ஒட்டினா அதுல காயத்ரியோட போ வரதே காயத்ரி அத பார்த்ததில இருந்து ஹார்ட் மிஸ்ஸோ மிஸ் உங்களுக்கு காயத்ரி தெரியுமா தெரியுமா அது நான் பொடி போட்டா அவ தும்மா அவ ஜோடா குடிச்சா எனக்கு ஏப்ப வரும் அவ்வளவு க்ளோஸ் அவ போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணினேன் அப்பதான் என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான் ஏண்டா தற்கொலை பண்ணிக்கிற அதுக்கு பதிலா அரசியல்ல சேர்ந்துருவான் எம்எல்ஏ ஆயிட்டேன் அவ போட்டோவை கிழிச்சு என் கையில கொடுத்துட்டீங்களே அத பார்த்ததுல இருந்து என் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கு அநேகமா கண்ணுல அல்சர் வந்தாலும் வரலாம் அப்ப போட்டோல இருக்கிற ஒரு இவரு தானா இவரை காப்பாத்துதான் மாமா ட்ரை பண்ற மஞ்சு நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது நர்சுக்கு உங்க போன் பண்ணி கேட்டா நீ போட்டாச்சுன்னு சொன்னாங்க என்ன விஷயம் இந்த காயத்ரி போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது சத்யனா மஞ்சு என்ன மன்னிச்சிரு மஞ்சு என்ன மன்னிச்சிரு நானும் இந்த காயத்ரியும் காதலர்கள் இணை பிரியாத காதலர்கள் நானும் எத்தனையோ பொண்ணுங்கிட்டு எப்படி எப்படியோ பழகிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கை ஓசை ஆனா இந்த பொண்ணோட நான் பழகினது மட்டும் ஒரு கை ஓசை விடியும் வரை காத்திருன்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே மௌனகீதங்களா போயிடுச்சு அவளோட நான் பழகின அந்த ஏழு நாட்கள் என்னது இவனும் காயத்ரியோட காதல்ங்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் சந்தோஷம் அழுதுட்டு இருக்கீங்க மஞ்சு நீ எங்கிட்ட கொடுத்த ஒரு போட்டோ அந்த போட்டோல இருக்கிற காயத்ரி இன்னும் சாகலையா உயிரோடவா இருக்கா அது தெரியாம அவ செத்துட்டா நினைச்சு நான் காவி உடைய மாட்டிக்கிட்டேன் காயத்ரி என்ன மன்னிச்சுக்கம்மா நீ எங்க இருக்கிற இதோ வர இதோ வந்துகிட்டே இருக்கிற ஒண்ணுமே புரியலையே லேடிஸ் கிளப்புக்கு காயத்ரி போட்டோ எப்படி கிடைச்சது ஹலோ மை டியர் சைல்ட் என்ன ஒரு மாதிரி இருக்க ரெஸ்ட் எடுத்துக்கல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா சாப்பிடலாமா சாப்பிடலாம் என்ன புத்தகம் படிக்கிறீங்க இது முயல் ஆமை கதை இந்த வயசுக்கு மேல முயல் ஆமை கதையா நீதிய படிக்கிறதுக்கு எந்த வயசா இருந்தா என்ன முயல் தான் தான் ஜெயிக்கும்னு நினைச்சுதான் ஆனா ஆமை முன்னால ஓடி வந்துருச்சான் கதை ஞாபகம் இருக்குல்ல சாப்பிட போலாமா பை தி வே ஏதோ கிழிஞ்ச போட்டோ கொடுத்து ஒட்ட சொன்னியே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒட்டியிருக்கேன் சரியானு பாரு ஏதோ எச்எம்டி வாட்ச் கொடுக்கறதா சொன்னியே எப்போ சொன்னேன் மாடியில் இருக்கார்
மாட்ட விட்டு மாடி வைக்காரா எங்க மாடி எங்க மாடி மாடி மேல இருக்கு ஆமா மேல அத்தா 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 நீங்க மட்டும் தான் சாமத்த சரியா ஜெய்தவரை நோக்கி அம்பு போகிறது அத்தா 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 உங்க மச்சான் இதோட செத்தா என்னடா நடந்துச்சு என்ன ஆகல நீங்க சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் மூஞ்சி மோரகட்டை கூட பார்க்காத காயத்ரிங்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணதா சொன்னேன் இப்போ என்ன ஆச்சு யாரோ ஒரு அயோக்கிய போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டானா அவனை பழி வாங்கணும்னு அவன் அண்ணன் அருவாளங்கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கானா உங்க மச்சானுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா செத்து போன எங்க அக்காவை நினைச்சு பாருங்க இப்போது என் பேர்ல உங்களுக்கு பரதாபம் ஏற்படல இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது ஜுவா ஓஹோ கதை அப்படி போகுதோ நீ கவலைப்படாத காயத்ரிய காதலிச்சவங்க எல்லாம் வெட்டதான் தான் இந்த வீட்ல அவ பல பேரை வெட்டணும் இந்த வீட்ல இருக்கிற அத்தனை யோகிய பசங்களுமா காதலிக்கிறாங்க யாரும் காதலிக்கல காதலிச்சதா நான் தான் சொல்ல சொன்னேன் நீங்க டாக்டர் தோல் தான பாக்குறீங்க படையா நீ காயத்ரிய காதலிச்சது காதலிச்சதாவே இருக்கட்டும் எதுக்கும் பயப்படாத யாராவது உன்னை வெட்டினான்னா நான் பாத்துக்கிறேன் எதை மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாடலாமா மொத்தத்துல எனக்கு டைம் சரியில்லை வரைக்கும் அதுல உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டேன் மந்திரி மந்திரி சரி சரி இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி மாநில சர்க்கார்ல குடுப்பாங்க
ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே, அது இப்போ வரும். இதுவா போன்? இதுதான் போன். எப்படிங்க? ஏங்க இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். உங்க தினம் मुंज மாமா எங்க இருக்க? மேல இருக்கார். நீயமா போப்பா, ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடு, நாங்க ஓடிறோம். ஐயோ சிதப்பா சிதப்பா, மஞ்சுவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போச்சு, கை காலெல்லாம் இழுத்து போச்சு, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். மஞ்சுவுக்கா? மை காட், மஞ்சு மஞ்சு உனக்கு என்னமாச்சு? இதப்பா மாமா வந்திருக்கேன். மஞ்சு हेलो, मैं डॉक्टर द्वारका ना पेश है, डॉक्टर संग्रह निकला। Speaking। मामा, इन्हें कैसे लोड़ने? अपने से फोन आ गया था। அதன் சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாரே இந்த மாமா. சத்தியமே இல்ல, இவதான் எடுத்துப்பா போறிருக்கு, அதனால தான் துருதுருன்னு முழிக்கிறா.
முறுக்கு புளியவும் தெரியும்.
அது டேஸ்ட் பண்ணி பார், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்களை இந்த அன்பான சிரிப்ப பாத்துக்கிட்டே அரை மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன். நீ போ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வரேன். உடைச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன? போய் தூங்கு. முடியாது, வெளியே போகாதன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் விடிய விடிய இப்படியே ஹால உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்க போறேன். வடிவே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது. சூட ஒரு டீ கொண்டா. இந்த கொண்டாரம்மா. மனுஷனோட கண்ணை தோண்டி தோண்டி உணர்ச்சிகளே செத்து போச்சு. தொழில் அப்படி பெரிய டாக்டர். வெளியே போகாதே, உடம்பு கெட்டு போயிடும். நேரத்துக்கு சாப்பிடு, உடம்பு கெட்டு போயிடும். கண்ணை முழிக்காதே, உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு சரியில்லைன்னா யாராவது Good night, dear child. Oh, மறுபடிக்குன்னு கோவம் தீர்ல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடி எல்லாம் பத்தாதா? மழை, சட்னி, குறிப்பு, கவனம், உரைப்பு அதிகம், இட்லி. ஓ, என் கூட பேச மாட்டாளா மருமகள் கொண்டு? என்ன புதுக்கொடி, சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு, ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது தாத்தா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியனும் கூட. காலையில மேச மேல வச்ச டிப்ப அப்படியே இருக்குது, உங்க மருமகளும் அங்கே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன், சாப்பிடலையா? காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவன் நான் தான் கேட்கறேன்.
குண்டாடி கருப்பி. நீ என்ன கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பிடல இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும். கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடு. நான் கோட்டை கழட்ட மாட்டேன். ரெயின் கோட் போட்டுக்க போறேன். வேர்த்து கொட்டட்டும். ஐயோ மாமா எதுக்காக காலாசாரத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குட சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவ புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி அறிவு மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுவேன். கடைசியா கேக்குறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லன்னா சாட்டு பார்த்து சொல்றது, பூனை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுதி வச்சுட்டு போறது. அட பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார் டாடா. இப்ப ஒரு மாமா புரிஞ்சுக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு, என் வடிவு. ஐயோ, யாருங்க? கையிருங்க, யாருங்க? ஐயோ, யாருங்க? அடி பாவி, அம்மி மிதிச்சு அருந்தட்டு பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன். நீ நானு புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. இந்த திரும்புங்க, திரும்புங்க. அப்பாடா, தோண மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்ட புருஷன் நீங்களேதான். நான் பயந்து போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்ச மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர், நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள், ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் நாய் வேஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேஸ்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணி போறது இல்ல, முடிவு பண்ண போறோம். கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவர் காத்துட்டு இருப்பா, ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி திருக்கிறோம். சுத்த வேண்டியது மஞ்சு, நான் சொல்லுதே. நீ பாய மூடுங்க. மாமா ஒரு நேரம் ஆச்சு, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். என்ன, நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போய வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்க கேள்வி வேற. ஐயோ, இது சாதாரண குளிச்சிட்டியா? காதல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குடிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உண்மையில இல்லடா. அன்னைக்கே சொன்னேன், இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க இது? என்னது? மஞ்சு, உங்க வீட்டுக்காரி எப்ப வரானா? அது வந்து மாமா, இன்னைக்கு வந்து ரெண்டு லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. போட்டு இத படிங்க. சைக்ளோன் கில்ஸ் 7 இன் பெங்கால். ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிள்ளைல நான் படிக்கும் போது இழுத்து படிக்காதே, இழுத்து படிக்காதேன்னு என்ன அடிப்பீங்க. இப்ப என்னடானா நீங்க ஒரே அடியா இழுக்கிறீங்க. அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தான் சார். நீங்க ஒரு சுவாரஸ் சொல்ல சொல்லிருந்தீங்களே, அந்த பார்மசி ஓனருக்கு நான் போன் பண்ணிட்டேன். நீங்க போங்க, நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செய்யணுமா சார்? வயசான மட்டும் பசிக்காதா? இதுக்கு எவ்வளவு பீஸ் தரணும்?
நீங்க சொல்லி கொடுத்த ஆனாவண்ணாங்கற அஸ்திவாரத்துல கத்துக்கிட்ட துணில சார் இது. அந்த அஸ்திவாரம் ஏதாவது கொடுத்து தான் திருவே நடம்பிடிச்சா? அப்போ ஒன்னு செய்யுங்க. போற வழியில பெரிய தெரு பிள்ளையார் கோயில்ல 10 பைசா கத்துற வாங்கி கொடுங்க.